கடந்த வாரம் ரிலீஸ் ஆன காட்மேன் திரைப்படத்தோட வெப்சீரிஸோட ட்ரைலர் மிகவும் சர்ச்சைக்குள்ளாச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தோட கதையும் திரைக்கதையும் வசனமுகளும் முக்கியமான சமூகம் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்தது. இதனால் ஜி5 நிறுவனம் அந்த படத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தது. ஜி5 நிறுவனம் காட்மேன் ப்ரொடியூசர் ரகுபதி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆக்டர் டேனியல் பாலாஜிக்கும் அந்த படத்தோட இயக்குனருக்கும் நிறைய மிரட்டல்காக வந்திருந்தது. இதனால் ஜி5 நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே யாருனா தடை தெரிவித்தாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வழக்கு கொடுப்போம். இதுக்கு மேலே யாருனா இந்த படத்துக்கு தடை தெரிவித்தாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இந்த எங்கள் கோரிக்கையை வைப்போம், அதே கவர்னர்கிட்டையும் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரில் ஒருவர் தான் நம்ம மகேஷ் பாபு. மகேஷ் பாபு மிக அமைதியானவர். இவர் சமீபத்தில் ஸ்பைடர் மூலமாக தமிழ் ரசிகர்களிடம் மனதில் இடம் பிடிச்சார். இவர் கொரோனாவால் லாக்டவுனால் அவர் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற நிலமை வந்துருச்சு. தற்சமயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா, இன்ஸ்டாகிராமில் அவர் ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த கேள்விகள் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அவர் ரொம்ப அமைதியானவர், இருந்தாலும் அவர் ஸ்டைல்லையே பதில் சொல்லியிருக்காரு. அதில் ரசிகர் ஒருவர் உங்களுக்கு ராஷ்மிகா மந்தனாவை பிடிக்குமா இல்லை சமந்தாவை பிடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு மகேஷ் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி, எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும்னு பதில் சொல்லியிருக்காரு. அதில் அவர் ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு, என் மகன் வந்து படத்தில் ஹீரோவாக நடிக்க ஆசைப்படுகிறான், இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு அவர் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காரு. கடந்த வாரம் அவங்க அப்பாவின் பிறந்தநாள் முன்னிட்டு அவரோட படத்தோட போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் வந்து நல்ல அழுத்தமான மெசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த புகார் யார் மீது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனோபாலா மீதும் சிங்கமுத்து மீதும் இந்த புகார் வந்து கொடுத்துருக்காரு. காரணம் என்னென்னா, மனோபாலா வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வர்றாரு. அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேப்பர். அந்த வேஸ்ட் பேப்பர் என்ற யூடியூப் சேனலில் வந்து சிங்கமுத்துவை ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. கெஸ்ட்டாக கூப்பிட்டதும் இல்லாமல் வடிவேலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மனோபாலா சொல்லியிருக்காரு. சிங்கமுத்து வடிவேலை பற்றி ஏகப்பட்ட புகார்கள் சொல்லியிருக்காரு. இது எனக்கு ரொம்பவும் மன உளைச்சல் ஆச்சுன்னு சொல்லி வடிவேலு சார் அந்த புகாரில் சொல்லியிருக்காரு. மனோபாலா மீதவும் சிங்கமுத்து மீதவும் நீங்கள் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். சிங்கமுத்துக்கும் எனக்கும் ஆல்ரெடி பிரச்சனை கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அதை தாண்டி அவர் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் என்னை பற்றி பேசியிருக்கக்கூடாது. மனோபாலாவும் இதை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்பவும் கடுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க மேலே வந்து புகார் எடுப்பாங்களா இல்லையான்றது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும்.